மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் நலம் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். பெண்களை பாதிக்கப்படுற பல விஷயங்களை பார்க்குறோம். இதில் இன்று வந்து குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம், இன்னைக்கு வந்து குழந்தையின்மை என்பது முழுமையாக சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலை மாறியிருக்கு. இந்த நிலைக்கு வந்து பல நவீன முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், முன்னேற்றங்கள், இதில் கண்டுபிடிச்சப்பட்ட அரிய கண்டுபிடிப்பு, இதனால் பல விஷயங்களில் இந்த குழந்தையின்மைங்கிற ஒரு பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த குழந்தையின்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் 1978 முன்பு இந்த கருக்குழாய், ஒரு குழந்தை எப்படி உண்டாகுது, ஒரு கருக்குழாயில் ஒரு முட்டையும் விந்தும் சேர்ந்து கருவாகி 3 நாள் வளர்ந்து கர்ப்பப்பைக்கு வந்து தங்கி வளருது. ஸோ இந்த முட்டையும் விந்து சேர்ந்து கருவாகி 3 நாள் வளர இந்த கருக்குழாய், அதாவது ஃபெலோப்பியன் டியூப் சொல்கிறோம், இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அடைப்பாகவோ இல்லை ஆரோக்கியம் இல்லாமலோ, இல்லை சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன வயதில் ஏதோ ஒரு அறுவை சிகிச்சையில் அந்த குழாயை கட் பண்ணியிருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா குழந்தை ஏற்கனவே பிறந்திருக்கும், ஒரு குழந்தை வேண்டாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருப்பாங்க, திடீர்னு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த குழந்தை இறந்திருக்கும், அப்போ அடுத்து ஒரு குழந்தை வேணும். இந்த சூழ்நிலைகளில் இந்த கருக்குழாய், அதாவது ஃபெலோப்பியன் டியூப் அடைப்பு பிளாக் ஆயிடுச்சு, டாக்டர் எப்படி டாக்டர் நான் குழந்தை பேர் பெறுறது அப்படின்னு சொல்லி வருகிற பெண்களுக்கு 1978 வரைக்கும் இதுக்கு தீர்வேங்கிறது இல்லை. இதுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருந்தது, ஒன்று மறுமணம் இல்லை தத்தெடுப்பு அப்படின்ற நிலை இன்று மாறிவிட்டது. இன்றைக்கி குழாய் அடைப்பு இருந்தாலும் சரி, குழாய் ஏதோ காரணத்தெலாம் கட் பண்ணியிருந்தாலும் சரி, குழாயோட செயல்பாடு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, குழந்தை பேர் பெற வைக்க முடியும். இதற்குரிய நவீன முறை தான் IVF, அதாவது இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். அதாவது இந்த IVF முறையில் இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் முட்டையும் விந்தும் சேர்ந்து கருவாக்கத்தை லேபில் பண்ணுறோம். அதாவது ஒரு பெண்ணோட முட்டைகளை எடுக்கிறோம், அவங்க கணவரோட விந்துக்களை, நல்ல விந்துக்களை பிரித்தெடுக்கிறோம், இதை ரெண்டும் ஒரு டிஷ்ஷில் வைத்து ஒரு இன்குபேட்டரில் 3 நாள் வளர வைத்து, 3 நாள் 5 நாள் கருவாக வளர வைத்து அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் செலுத்துகிறோம். இந்த கர்ப்பப்பையில் இந்த கரு ஒட்டி குழந்தையாக வளருது. ஸோ கருக்குழாய் ஃபெலோப்பியன் டியூப் அடைப்பான பெண்களும் 1978 ஏற்பட்ட, அதற்கு பின்பு ஏற்பட்ட விஞ்ஞான முன்னேற்றத்தில் குழந்தை பேர் பெற முடியும் அப்படின்ற நிலை ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து என்னோட இந்த 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த நவீன முறைகள்லாம் வருவதற்கு, நல்ல முறையில் முன்னேற்றம் ஆகுவதற்கு முன்பு இந்த டெஸ்ட் பேபினா எல்லோரும் ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. டெஸ்ட் பேபி அப்படின்னு நம்ம சொன்னனால, டெஸ்ட் பேபினா டாக்டர் என்னோட முட்டைகளா, என் கணவரோட விந்துக்களா அப்படின்னு சொல்லி பலருக்கு ஒரு தவறான எண்ணம் இன்றைக்கும் மக்களிடையே இருக்குது. இந்த தவறான நிலைக்கு காரணம் வந்து அவங்க டெஸ்ட் பேபினா என்ன நினைக்கிறாங்க, வேறு யாரோட விந்துக்களையோ இல்லை மற்றவங்களோட முட்டைகளையோ செலுத்துகிறாங்க. அப்படி கிடையாது, உங்களோட முட்டைகள் உங்களோட கணவரோட விந்துக்களை சேர்த்து இயற்கையில் முடியாத ஒரு விஷயத்திற்கு செயற்கையான இந்த முறையில் பண்ணுற முறை தான், நவீன முறை தான் டெஸ்ட் டியூப் பேபி, அதாவது நம்ம நாட்டில் கலோக்கியலாக சொல்கிற டெஸ்ட் பேபி, அதாவது IVF, இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன் விட்ரோனா வெளியில் கருவாக்கம், அதாவது நம்ம ரெண்டு விதமாக இருக்கு, வெளியில் பண்ணுறது இன் விட்ரோ, உள்ளுக்குள்ளே இருக்கிறது இன் வைவோ. இன் வைவோ நடக்கிற விஷயத்தை இன் விட்ரோவோ பண்ணுறோம், அதான் அந்த வேர்டு. இதை நம்ம கலோக்கியலாக மக்கள் சொல்கிற டெஸ்ட் பேபி. இந்த டெஸ்ட் பேபினால உங்கள் முட்டைகள் உங்கள் கணவரோட விந்துக்களை சேர்த்து தான் உருவாக்கம் பண்ணுறது. இது இயற்கையில் நடைபெற முடியாத நிலையில் இந்த முறையில் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் டாக்டர், எல்லாருக்கும் இதை பண்ணலாமா? ஒரு பெண் என்கிட்ட வந்து கேட்டாங்க, டாக்டர் எனக்கு 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, எனக்கு வந்து டெஸ்ட் பேபி பண்ணுங்கள், அப்போ பண்ணால் குழந்தை வந்துடும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு டெஸ்ட் பேபி பண்ணணும், அவங்க கணவருக்கு விந்துக்கள் நல்லா இருக்குது, அவங்க டியூபில் அடைப்பில்லை, ஆனால் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன, தாம்பத்திய உறவு பிரச்சனைகள் இருக்குது. அந்த தாம்பத்திய உறவு பிரச்சனையை சரி செய்து இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும். இல்லை டாக்டர் எனக்கு இன்னொரு இடத்துல டெஸ்ட் பேபி தான் பண்ணாங்க, எனக்கு 6 வருஷம் ஆச்சு, நீங்கள் ஒரு தடவை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கள பரிசோதித்து பார்த்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனையே வேறு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னவோ அதை செய்வதன் மூலமாக இயற்கையிலே குழந்தை பேர் பெற்றாங்க. ஆனால் இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து சின்ன வயதில் டிபி தாக்கம் வந்தது, இந்த டிபி தாக்கி குழாயெல்லாம் அடைப்பாகி குழாயெல்லாம் அழுகி போய் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்னு வீங்கி போய் இருந்த பெண். இந்த பெண் வந்து எனக்கு இயற்கையில் கருத்தரிக்க வைக்க முடியுமா டாக்டர், நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட விஷயந்தான் அவங்களுக்கு டெஸ்ட் பேபி. அந்த முறையில் அவங்களுக்கு குழந்தை பேர் வர வைத்தோம், சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ யாருக்கு இந்த பிரச்சனை, இந்த யாருக்கு இந்த தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், முக்கியமாக கருக்குழாய் அடைப்பு. கருக்குழாய் அடைப்பு முக்கியம் வர்றதுக்கு காரணமே தொத்துக்கள், நோய் தொத்துக்கள், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பால்வினை நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இப்போவும் நம்ம நாட்டில் வந்து இப்போ திருமணத்துக்கு முன்பே தாம்பத்தியம்,
திருமணத்துக்கு முன்பே குழந்தை பேர், ப்ரீமரைட்டல் செக்ஸ், ப்ரீமரைட்டலாக கர்ப்பம் தரிக்கிறது, கருக்கலைப்பு, இல்லீகல் அபார்ஷன்ஸ் மற்றும் சில இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த கிருமிகள்னால கருக்குழாய் அடைப்பாகிறது. அதனால தான் நம்ம வந்து திருமணத்தை பிளான் பண்ணுங்கள், திருமணத்துக்கு முன்பு தாம்பத்தியம் இருக்காதிங்க. இதனால் வர்ற விளைவுகள், காம்ப்ளிகேஷன்ஸ்னால கருக்குழாய், அந்த அபார்ஷன்ஸ்னால கருக்குழாய் அடைப்பாகலாம். இந்த கருக்குழாய் அடைப்பானா பிற்காலத்தில் குழந்தையினால் பாதிக்கப்படலாம். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயதில் ஏதாவது சினைப்பையில் கட்டிகள், அந்த அறுவை சிகிச்சை செய்யும்போது குழாயும் பாதித்து அதனால் குழந்தை பேர் பெறுவது தரலாம், பிரச்சனை வரலாம். சில நேரம் சின்ன குழந்தையில ஆப்ரேஷன் ஏதாவது செய்திருப்பாங்க, அதாவது குடலில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்பெண்டிக்ஸ் செய்யும்போதெல்லாம் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, கீஹோல் லாப்ரோஸ்கோபி முறை மூலமாக அந்த அப்பெண்டிக்ஸ் அறுவை சிகிச்சை செய்யும்போது இந்த குழாய், ஏன்னா கருக்குழாயும் அந்த அப்பெண்டிக்ஸும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். ஸோ ஒருவேளை அந்த அப்பெண்டிக்ஸ் எடுக்கும்போது அதிலிருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் குழாயில் பரவி இதனால் குழாய் அடைப்பான பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ குழாய் அடைப்பாருது இல்லை குழாய் ஏதோ பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி அறுவை சிகிச்சைனாலேயோ இல்லை டிபினாலேயோ இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயோ பாதிப்பாகி அந்த வகையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குழந்தை பேர் பெறுவதற்கு ஏற்பட்ட வரப்பிரசாதம் தான் IVF, அதாவது டெஸ்ட் டியூப் பேபி முறை. ஸோ இது தவிர வேறு என்னென்ன காரணங்கள்லாம் வரலன்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறவிலே வந்து அந்த குழாய் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், கர்ப்பப்பை நல்லாயிருக்கும், அந்த குழாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சில நேரம் அந்த கர்ப்பப்பையோட வாயில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ சில நேரங்களில் அந்த விந்துக்கள் போகிற வழியில் பிரச்சனை இருக்கலாம். சில நேரம் அந்த டியூபோட ஃபிம்ப்ரியான்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிம்ப்ரியா, அதாவது ஒரு டியூபுக்கு வந்து ஐந்து பார்ட் இருக்குது, அது கர்ப்பப்பையோட ஒற்றை இஸ்தமிக் பார்த்து, அதுக்கப்புறம் அதோட ஒட்டி உள் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற இன்டஸ்டிஷியல் பார்ட்டு, அதுக்கப்புறம் அதோட ஆம்புலரி பார்ட்டு, அப்புறம் அதோட ஃபிம்ப்ரியல் பார்ட். அந்த ஃபிம்ப்ரியாங்கிறதா ஒரு டியூபோட ஒரு நுனியில் ஒரு பூ போல் இருக்கும், இதுதான் முட்டைகளை எடுக்கும். சில பெண்களுக்கு அந்த ஃபிம்ப்ரியாலஸ் ஏற்படுற பழுதுனால டியூப் அடைப்பு இல்லாமல் இருக்கும், ஆனால் அது முட்டைகளை எடுக்கிற செயல்பாடு குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ்னால வருது, குறிப்பாக டிபி, செக்ஷுவலி டிரான்ஸ்பால்வினை நோய்கள் மற்றும் சில நேரம் அறுவை சிகிச்சை, இவை தான் முக்கியமான காரணங்கள் இந்த டியூப் பழுதாவதற்கு. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டி இருக்கும், ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்கும், இந்த கட்டி போய் குழாயை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும், அந்த குழாய்க்குள்ளே முட்டையும் விந்து சேர முடியாது, கருவாக்க முடியாது. ஸோ இந்த கட்டியை லெப்ரோஸ்கோப் மூலமாக எடுப்பதன் மூலமாக அந்த அடைப்பை எடுக்க முடியும், கரு தரிக்க முடியும். ஸோ இந்த குழாயை அடைப்பு இருக்கே டாக்டர், இதை எப்படி நம்ம சரி செய்வது அப்படின்னா, இந்த குழாய் அடைப்பு இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க ரெண்டு வகையான டெஸ்ட்டுகள் முக்கியமான டெஸ்ட்டாக கருதுகிறோம். சில ஸ்கேன் மூலமாகவும் பார்க்கலாம். முதல் முக்கியமான முறை HSG, அதாவது ஹிஸ்ட்ரோசல்ஃபிங்கோகிராம். இதில் என்ன பண்ணுறோன்னா, கர்ப்பப்பை வாயிலிருந்து ஒரு டையை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம். இந்த எக்ஸ்ரே மூலமாக கர்ப்பப்பைக்குள்ளே அந்த டை போய் அந்த குழாய் வழியாக போய் வெளிவருது. ஸோ இதை அழகாக கர்ப்பப்பை உள் சுவரும் கர்ப்பப்பையோட டியூபும் எந்த அளவில் இருக்க நன்றாக இருக்கா என்பதை ஆராய முடியும். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம், இதில் டியூப் அடைப்பு இருக்கா இல்லையான்றது மட்டும் தெரியும், கர்ப்பப்பையெல்லாம் சரியாக இருக்கான்னு தெரியும். ஆனால் இந்த கருக்குழாயோட செயல்பாடு சரியாக இருக்கான்னு பரிசோதிக்க லேப்ரோஸ்கோபி முறை தான் சிறந்த முறை. இந்த HSG ஒரு எளிய முறை, ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற முறை, இதை வந்து அடைப்பு இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். ஆனால் இதனால் வந்து பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. இது தூரம் வந்த 8வது நாள் பண்ணுறோம், இதற்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கவர் கொடுத்து பண்ணுறோம், அது வந்து ஒரு எக்ஸ்ரே மூலமாக பண்ணுறோம். இந்த டியூப்பில் இந்த எக்ஸ்ரேயில் அடைப்பாக இருக்குது, HSG-யில் எனக்கு டியூப் பிளாக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர், நான் குழந்தை பேர் பெற முடியுமா? டியூப் அந்த முறையில் அடைப்புங்கிறது முடிவான அடைப்பு அல்ல. சில நேரம் நீங்கள் அந்த எக்ஸ்ரே எடுக்கும்போது ஒரு பயத்தினால உங்கள் உடலில் டைட்டாக வச்சுருக்கலாம், சில நேரம் அதில் ஒரு ஸ்பாசம் ஏற்படலாம், இதனால் கூட குழாய் நார்மலாக இருக்க குழாய் கூட அடைப்பானது மாதிரி தெரியலாம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் எப்படி டாக்டர் இதை சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வரும். அவங்களுக்கு தான் லேப்ரோஸ்கோபி முறை மூலமாக இந்த டியூப் நிஜமாகவே அடைப்பாக இருக்கிறதா, அடைப்பு இருந்தால் எந்த அளவில் அடைப்பு இருக்குது, அதை எடுக்கவும் முடியும் லேப்ரோஸ்கோப் முறை மூலமாக. ஸோ இந்த லேப்ரோஸ்கோபி முறை மூலமாக அடைக்கப்பட்ட டியூபோட ஆரோக்கியம் எந்த அளவில் இருக்குது, அடைப்பை எடுக்கிறதுக்கும் முடியும், ரெண்டு விதம் அடைப்பை கண்டுபிடிக்க முடியும், எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும், அதோட செயல்பாடு எந்த அளவில் இருக்குன்னு தெரியும், அந்த ஃபிம்ப்ரியாவோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் லேப்ரோஸ்கோப் முறை மூலமாக பார்க்க முடியும். அதை சரி செய்ய முடியுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த கருக்குழாய் கர்ப்பப்பையோட சேர்ற இடம் கார்னுவான்னு சொல்லுவோம், இந்த கார்னுவல் பிளாக், இந்த கார்னுவல் பிளாக்கை ஒரு கேனுலேஷன் மூலமாக, அதாவது ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு கேமரா பொருத்தி
கர்ப்பப்பையில் அந்த கருக்குழாயும் கர்ப்பப்பையும் சேர்ற இடம் இன்டர்னல் ஆஸ்டியான்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்டியாவில் ஒரு கேனுலேஷன் முலை மூலமாக அந்த குழாய்க்குள்ளே அந்த கேனுலேட் பண்ணி அந்த கார்னல் பிளாக்கை சரி செய்ய முடியும். சில பெண்களுக்கு அந்த ஃபிம்ப்ரியா மட்டும் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும், பூ மாதிரி இருக்கிற விரிந்து இருக்க வேண்டியது மொட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை விரிந்து கொடுக்க அதை நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்கிற கிருமிகள் இன்ஃபெக்ஷன் எடுத்து அதை சரி செய்வதன் மூலம் அந்த டியூபோட செயல்பாடு சரியாக்க முடியும். சில பெண்களுக்கு டியூப் மடங்கி இருக்கலாம், நேராக இருக்கலாம், வளைஞ்சிருக்கலாம், சில நேரம் கர்ப்பப்பையோட ஒட்டி இருக்கலாம், சில நேரம் கர்ப்ப சினைப்பையோட ஒட்டி இருக்கலாம். இந்த மாதிரி அடியேஷன்ஸ், அந்த அடியேஷன்ஸை ஜென்டிலாக டிசெக்ட் பண்ணி அதை சரி செய்வதன் மூலமாக அந்த குழாயை சரி செய்ய முடியும், கருத்தரிக்க வைக்க முடியும். ஸோ ஹிஸ்டிரோ லேப்ரோஸ்கோபி முறை மூலமாக டியூபோட ஆரோக்கியம், அளவு, அதோட செயல்பாடு எல்லா விஷயத்தை அனுமானிக்க முடியும், அசஸ் பண்ண முடியும், அதை சரி செய்யவும் முடியும். ஸோ இந்த வகையில் ஒரு கருக்குழாய் என்பது ஒரு பெண்ணுக்கு கருத்தரிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. இதை ஆரோக்கியமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எளிய முறை HSG, அதை சரி செய்து ஆரோக்கியமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிற முறை லேப்ரோஸ்கோபி. இந்த முறை மூலமாக குழாயோட எந்த பிரச்சனையும் சரி செய்து இயற்கையில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த முடியும். இதற்கு மேலாக அந்த குழாய் அடைப்பை சரி செய்ய முடியாவிட்டால் IVF டெஸ்ட் டியூப் பேபி முறையில் உங்கள் முட்டைகள் உங்கள் கணவரோட விந்தோட சேர்த்து செயற்கை கருவாக்கம் மூலமாக குழந்தை பேர் கண்டிப்பாக பெற முடியும். நவீன சிகிச்சை முறைகளில் இந்த வகையில் டியூப் பழுதான பெண்கள் தன் குழந்தையை தானே சுமந்து பெற முடியும். இதற்கு ஏற்பட்ட வரப்பிரசாதம் தான் IVF. இந்த வழியில் டியூப் அடைப்பை பற்றி இனி கவலை தேவையில்லை, கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும்.